ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான பிளிங்க் டூ ஐஸ் படம் எப்படி இருக்குதான் பார்க்க போகிறோம். ஜோயி கிராவிட்ஸ் டைரக்ஷனில், நயோமி அக்கி, சானிங் டேட்டம், ஆலியா ஷாக்கெட் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 42 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரீடா ஒரு அனிமல் தீம்டு நெயில் ஆர்டிஸ்டாகவும் காக்டெயில் வெயிட்ரஸாகவும் இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட்ல அவங்களோட ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸோட சார்ட்டர்ட் ஃபிளைட்ல அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. வழக்கத்துக்கு மாறா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஐலாண்ட் தந்தாலுமே அதனுடைய பின்னணியில் இருக்கிற மர்மமான விஷயங்கள் என்ன, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து இவங்களால வர முடிஞ்சதா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று வந்து தப்பா நடக்க போது, அது எப்ப நடக்க போதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஐலாண்ட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வர அந்த கில் சீக்வன்ஸ் ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கோரி ஹாரர் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. வாய்ப்பே இல்ல. பிளிங்க் டூ வைஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.